I'd like to thank everybody for inviting me here today. It was quite a lovely experience to see Tamil culture and history in action. தமிழக மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான விழாவை பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டவர்களை பார்க்கிற பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தது. I am happy to see that Jallikattu is being organized in a systematic and safe way so that both the bulls and the youngsters are safe and everybody is taken care of. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஜல்லிக்கட்டுவில் கலந்து கொண்டவர்களோ இந்த காளை மாடுகளோ இந்த ஏற்பாடுகளோ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. And I have specifically come here because I think Tamil culture, Tamil language, Tamil history are essential for the future of India and need to be respected by everybody in India. நான் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே தனியாக இங்கு சிறப்பாக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன். தமிழினுடைய கலாச்சாரமோ தமிழினுடைய சிறப்போ இந்தியாவிற்கு மிகவும் இன்றியமையாதது. எனவே அதை கொண்டாடுவதற்காக அந்த மகிழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிறேன். I have come here to give a message to those people who think that they can run roughshod over the Tamil people, who think they can push aside Tamil language and Tamil culture. Tamil moliyaiyo Tamil kalaacharathaiyo parappuvadharkaga sirappaga seyalpaduthuvadharkaga seyalpadugiravargalai naan paaraattugiren, naan magizhchi adugiren, adarkaga vandirukiren. I have received tremendous love and affection from the people of Tamil Nadu, and it is my duty to stand with the people of Tamil Nadu and protect their history, their culture and their language. தமிழக மக்களோடு நிற்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். நான் அப்படி நிற்பேன். அவர்களுடைய கலாச்சாரத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எனவே தமிழக மக்களோடு நிற்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். So I have come here also to learn about your culture, about your feelings, about your history. நான் இங்கே வந்திருப்பது உங்களுடைய உணர்ச்சிகளை பாராட்ட, உங்களுடைய இலட்சியத்தை பாராட்ட, உங்களுடைய கலாச்சாரத்தை பார்க்க, இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள, இவைகளை நேசிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன். I would like to wish everybody happy Pongal, best wishes to everybody, and I'd like to congratulate all the youngsters here who've done such a tremendous job. அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மறுமுறையும் கூறுகிறேன். நம்முடைய நந்தினவர் மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த காலை மாடு நன்றி தெரிவிச்சிருக்கு. வணக்கம்.